Morning children, welcome to my channel Ayakalaigal. In this video we are going to see 5th standard science term 1 unit 1 organ system. Organ system la first digestive system, respiratory system, third one circulatory system, fourth one excretory system, fifth one in the video la paaka porudhu nervous system. Nervous system na narambu mandalam. Nervous system is an integration of nerves and they are composed of specialized cells called neurons. The human nervous system is divided into the following. First one, central nervous system CNS. Second one, peripheral nervous system PNS. நரம்பு மண்டலம் என்பது நரம்புகள் மற்றும் சிறப்பு தன்மை வாய்ந்த செல்களான நியூரான்களின் ஒருங்கிணைந்த அமைப்பாகும். மனித நரம்பு மண்டலம் பின்வருமாறு பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று மைய நரம்பு மண்டலம், இரண்டு பிரிவு நரம்பு மண்டலம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மைய நரம்பு மண்டலம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரெயின், த ஸ்பைனல் கார்ட் அண்ட் த நர்வஸ். மைய நரம்பு மண்டலம் மூளை, தண்டுவடம் மற்றும் நரம்புகளை உள்ளடக்கியது. பிரெயின், வி யூஸ் அவர் பிரெயின் டு திங்க், ரீட் அண்ட் ரைட். மூளை நினைவு கூறுதல், படித்தல் மற்றும் எழுதுதல் போன்ற பணிகளை மூளை செய்கிறது. த பிரெயின் இஸ் கவர்ட் பை த்ரீ மெம்பரேன்ஸ் கால்ட் மெனிங்ஸ். தே ஆர் டியூராமேட்டர், அராக்னாய்ட் மெம்பரேன் அண்ட் பயாமேட்டர். மூளை மூன்று உறைகளால் சூழப்பட்டுள்ளது. அவை டியூராமேட்டர், அராக்னாய்ட் மேட்டர் மற்றும் பயாமேட்டர். த மெனிங்ஸ் ப்ரொடெக்ட் த சிஎன்எஸ் ஃப்ரம் மெக்கானிக்கல் ஷாக். இட் இஸ் மேட் அப் ஆஃப் 8 இம்மூவபிள் போன்ஸ். இவை மெனிங்ஜென்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. மூளை கிரேனியம் அல்லது மண்டையோடு என்னும் எலும்பு பெட்டகத்துடன் பாதுகாப்பாக உள்ளது. இது 8 அசையா எலும்புகளால் ஆனது. த பிரெயின் இஸ் மேட் அப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் கால்ட் நியூரான்ஸ். நியூரான் எனப்படும் பல மில்லியன் அலகுகளால் மூளை உருவாக்கப்பட்டுள்ளது. ஹியூமன் பிரெயின் இஸ் டிவைடட் இன்டூ த்ரீ மேஜர் பார்ட்ஸ். மனித மூளை மூன்று முக்கிய பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஃபோர் பிரெயின் முன்மூளை, மிட் பிரெயின் நடுமூளை, ஹின் பிரெயின் பின்மூளை. ஃபோர் பிரெயின் தான் பெருமூளைன்னு சொல்லுவாங்க, மிட் பிரெயின் சிறுமூளை, ஹின் பிரெயின்னா முகுலம். பிரெயின் பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரெயின் செரிப்ரம் எங்க இருக்கு, செரிப்ரம் கொடுத்துருக்காங்க. செரிப்ரம்னா பெருமூளை. பிரெயின் ஸ்டெம்மன் கொடுத்துருக்காங்க பாருங்க, மூளைத்தண்டு, அதுதான் மூளைத்தண்டு. அடுத்து செரிபெல்லம் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, சிறுமூளை. சிறுமூளை பார்த்தோம் இல்லையா, சிறுமூளை செரிபெல்லம். ஸ்பைனல் கார்டு தண்டு வடம் சொல்லுவோம் இல்லையா, அந்த தண்டு வடம் தான் ஸ்பைனல் கார்டு. இந்த பார்ட்ஸ் எல்லாமே சேர்த்து மைய நரம்பு மண்டலம் சொல்லுவாங்க. அடுத்து வரக்கூடியது தான் பிரிவு நரம்பு மண்டலம். இதில் ரெண்டு பிரிவாக கொடுத்துருக்காங்க, தானியங்கு கட்டுப்பாட்டு அமைப்பு, உடல் தசை இயக்கம். இந்த ரெண்டு பகுதிகளாக பிரித்து கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம் அப்புறமா. முதல்ல மூளையோட பாகங்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபோர் பிரெயின், த ஃபோர் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் செரிப்ரம், தாலமஸ் அண்ட் ஹைப்போதாலமஸ். முன் மூளையானது பெருமூளை, தாலமஸ் மற்றும் ஹைப்போதாலமஸ் ஆகியவற்றால் ஆனது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின், இதுவே மூளையின் மிகப்பெரிய பகுதியாகும். இட் இஸ் த சென்டர் ஆஃப் ஹியூமன் மெமரி, இது மனித நினைவாற்றலின் மையமாகும். அடுத்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்டெலிஜென்ஸ், இமேஜினேஷன் அண்ட் ரீசனிங். இது புத்தி கூர்மை, கற்பனை திறன், காரண காரியம் ஆகியவற்றிற்கு காரணமாகிறது. நெக்ஸ்ட் மிட் பிரெயின், நடுமூளைன்னு சொல்லுவோம், அதுதான் சிறுமூளைன்னு சொல்வது. இட் லைஸ் பிஹைண்ட் தி செரிப்ரம், இது பெருமூளையின் பின்பகுதியில் அமைந்துள்ளது. இட் கோஆர்டினேட்ஸ் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் த பாடி, இது உடலில் தசைகளின் இயக்கத்தை ஒருங்கிணைக்கின்றது. அடுத்து இட் ரெகுலேட்ஸ் விஷன், ஹியரிங், ஸ்லீப் அண்ட் பாடி டெம்பரேச்சர், இது உடலின் சமநிலையை பராமரிக்கின்றது. அடுத்து ஹின் பிரெயின், பின்மூளை முகுலம் சொல்லுவாங்க. த ஹின் பிரெயின் கம்ப்ரைசர்ஸ் ஆஃப் பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்ளங்கேட்டா. இந்த பின்மூளை பான்ஸ் மற்றும் முகுலத்தால் ஆனது. இட்ஸ் ஆல்சோ கால்டு த பிரெயின் ஸ்டெம், இது மூளைத்தண்டு என்று அழைக்கப்படுகின்றது. இட் இஸ் கால்டு வைட்டல் நாட் பிகாஸ் இட் கண்ட்ரோல்ஸ் பிரீத்திங், ஹார்ட் பீட் அண்ட் அதர் இன்வாலண்டரி மசில்ஸ். இந்த பின்மூளை சுவாசம், இதய துடிப்பு மற்றும் பிற தன்னிச்சையற்ற தசைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது. எனவே இது முக்கிய முடிச்சு என்று அழைக்கப்படுகிறது. அந்த முக்கிய முடிச்சு தான் வைட்டல் நாட் அப்படின்னு சொல்றது. அடுத்து
இட் கனெக்ட்ஸ் த பிரெயின் டு த ஸ்பைனல் கார்டு. இது மூளையின் தண்டுவடத்துடன் இணைக்கிறது. இங்கேயே டு யூ நோ கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஹியூமன் பிரெயின் இஸ் 1.300 kg. உங்களுக்கு தெரியுமா, பகுதியில் மனித மூளையின் சராசரி எடை 1.300 kg. இங்கே பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செரிபிரம், தாலமஸ், ஹைப்போதாலமஸ், செரிபெல்லம், ஸ்பைனல் கார்டெல்லாம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா. இந்த பெருமூளை தாலமஸ் ஹைப்போதாலமஸ் இதெல்லாம் ஆனது. செரிபெல்லம் சிறுமூளை, ஸ்பைனல் கார்டு தண்டுவடம் சொன்னோம் இல்லையா, தண்டுவுடன் பார்த்தோம் ஸ்பைனல் கார்டு. மூளை தண்டோடு இணையக்கூடியது தான் பான்ஸ் மெடுல்லா ஆப்லான் கெட்டா. பிரெயின் ஸ்டெம் என்னும் முகுலத்தால் இணைக்கக்கூடியது. அடுத்து ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு இஸ் அலாங் ஏ டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் விச் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த பிரெயின். இட் லைஸ் வித்இன் த பேக் போன் ஆஃப் அவர் பாடி. மூளையைச் சேர்த்து தொடர்ச்சியாக பரவியுள்ள குழாய் போன்ற அமைப்பு தண்டுவடம் எனப்படும். இது உடலில் முதுகெலும்புடன் இணைந்து காணப்படுகிறது. ஸ்பைனல் கார்டுனா தண்டுவடம், இது முதுகெலும்புடன் இணைந்து காணப்படும். நெக்ஸ்ட் செகண்ட், பிரிவு நரம்பு மண்டலம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் நர்வஸ் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் த ஸ்பைனல் கார்ட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 parts. ஃபர்ஸ்ட் ஒன் சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். சொமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா உடல் நரம்பு மண்டலம், ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம்னா தானியங்கு நரம்பு மண்டலம். தண்டுவடத்திலிருந்து வெளியேறி உடல் முழுவதும் பரவக்கூடிய நரம்புகளை பிரிவு நரம்பு மண்டலம் உள்ளடக்கியுள்ளது. இது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது, அதுதான் சோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். சோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கேரிஸ் சென்சேஷன்ஸ் ஃப்ரம் த ஆர்கன்ஸ் டு த பிரெயின் அண்ட் டேக் மெசேஜஸ் ஃப்ரம் த பிரெயின் டு த ஆர்கன்ஸ் ஃபார் மூவ்மெண்ட்ஸ். ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் த நர்வ்ஸ் ஆஃப் த இன்னர் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. உடல் நரம்பு மண்டலம் உடலிலிருந்து உணர்வுகளை மூளைக்கும் மற்றும் மூளையிலிருந்து செய்திகளை உறுப்புகளை இயக்குவதற்கும் கடத்துகின்றது. தானியங்கு நரம்பு மண்டலம் உடலின் உள் உறுப்புகளின் நரம்புகளை கட்டுப்படுத்துகிறது. டு யூ நோ த பிரெயின் நீட்ஸ் எ கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் ஃபார் பெட்டர் ஃபங்க்ஷனிங். மூளையின் சிறப்பான செயல்பாட்டிற்கு தொடர்ச்சியான ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. த பிரெயின் லாசஸ் த எபிலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் வென் இட் டஸ் நாட் கெட் ஆக்சிஜன் ஃபார் மோர் தென் 4 minutes. தொடர்ந்து 4 நிமிடங்களுக்கு மேல் ஆக்சிஜன் கிடைக்கவில்லை எனில் மூளை தன் செயல்பாட்டை இழக்கிறது. எனஃப் ஸ்லீப் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்ஸ் இன்க்ரீசஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் அவர் பிரெயின். போதுமான தூக்கம் மற்றும் ஆரோக்கியமான உணவு நமது மூளையின் திறனை அதிகரிக்கிறது. நமது மூளை ஆரோக்கியமாக இருக்கணும்னா சத்தான உணவுகளும் நல்ல தூக்கமும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் நம்ம மூளை நல்லா வேலை செய்யும். மூளை நல்லா வேலை செஞ்சால் தான் நம்மளோட உடல் உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும். தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்த வீடியோவில் ஆர்கன் சிஸ்டம் லெசனோட எவால்வேஷன் பேஜ் பார்க்கலாம்.